அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸு பார்க்கும்போது எதுவும் தெரியல. மாஸ்டர் பெப்சிசன் மாஸ்டர் லாரிலேருந்து ஒரு ஜம்ப் பண்ண ஒரு சீக்வன்ஸு, ஒரு பெட்டு போட்டார், லாரிலேருந்து கீழே குதிக்கணும். கீழே பார்த்தா ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஒன்று அஸ்டண்ட்டை கூப்பிட்டு இன்னொரு பெட்டு போடுங்களேன். மாஸ்டர் ஒன் மோர் பெட்டுனாரு அப்படின்னாரு. இன்னொரு பெட்டு போட்டாங்க. டயர் வரைக்கும் வந்துச்சு. கொஞ்சம் அப்படி ஜம்ப் பண்ணலான்னு வந்து திருப்பி ஜெர்க்காச்சு, இன்னொரு பெட்டு அப்படின்னா. ஒன்று அவன் மாஸ்டர்கிட்டே கேட்கல, ஏன்னா டென்ஷன். இன்னொரு பெட்டு வந்து போட்டான், பாடி வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படி வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொரு பெட்டுன்னா இன்னொரு பெட்டு போட்டானுங்க. நான் படுத்துருக்கிறதுக்கும் லாரிக்கும் சமமாயிடுச்சு. அப்படியே உருண்டு படுத்துட்டேன். உடனே மாஸ்டர் என்ன மேன் தூங்க போறியா அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் ஜெம்பு தான். யோ எடுங்க பெட்டை, இது அவர் வீட்டிலே போய் எடுத்துக்கலாம. தூங்கும்போது உருண்டு படுக்கும்போது கீழே குதிக்கணும் மேன், அதான் ஹீரோ. சும்மானால உருண்டு படுக்கிறது கிடையாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து 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 அப்புறம் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அதட்ட ஆரம்பித்தார். குதி அப்படின்னோடனே என்னென்னா மாஸ்டர் வந்துட்டு எப்பவுமே ரீ ரெக்கார்டிங் கூடயே பண்ணிட்டு இருப்பார். டுப்பு டு 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 இப்படியே பண்ணிட்டு இருப்பார். ஸோ நான் எதனா போயிட்டு அப்படியே பார்த்துருந்துச்சேன் அப்படின்னு. சரி மாஸ்டர் பிடும் பிடும் அப்படின்னு திரும்பி ஓகே மாஸ்டர் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் குதின்னு வர அப்புறம் குதித்தோம். ஸோ ஒரு ஹீரோ வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா ஈஸியாக கிடையாது. இட்ஸ் அ ஜாப். காமெடினா இருந்தாலும் வில்லனாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அது என்னுடைய தொழில், சினிமான்றது. அதை நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஹீரோ ஆகிட்டோம்னா மக்கள் நம்மளை நம்பி வராங்கன்னா கண்டிப்பாக டான்ஸ், ஃபைட், சென்டிமெண்ட், காமெடி எல்லாமே பார்க்கணும்.